இந்த சின்ன டீசர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அந்த அவ்வளோ பெரிய படத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்னியர். நான் உங்கள் விஸ்வா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி விஸ்வா பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த டீசரை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படத்துடைய டைட்டிலை பற்றி பேசியிருந்தோம். ஏன்னா அந்த படத்துடைய டைட்டில் அப்படி, அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம். அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில் சூர்யா சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லணும், கூட்டவோ குறைக்கவோ கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ஸோ இது எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனையை வந்து உண்மையாக அப்படியே சொல்லணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு அதை ஞாபகப்படுத்தவும் கூடாது, அதே போல் அதை குறைக்கவும் கூடாது, உண்மையான நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மனுதாரர் ஒரு விளம்பரத்துக்காக இந்த பெட்டிஷனை போட்டிருக்காரு. அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனை வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது அது ஒரு விளம்பரத்துக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டைலாக், நீயும் உங்கள் ஆளுங்களும் இந்த ஊரில் ஒண்டி வாழ முடியாது, உங்களை ஒழிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எல்லாரையும் அடிக்கிற காட்சி ஒன்று காட்டுறாங்க. ஸோ இது நம்ம இந்த காட்சி வந்து நம்ம எதை ரிலேட்டட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியும்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த மகன் பிள்ளை போலீஸை கொடுமைப்படுத்துனாங்களா, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ரிவைண்ட் பண்ண பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி காட்சிகள் அந்த படத்தில் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு சூர்யா சார் ஒரு டைலாக் சொல்கிறாரு, அது என்ன டைலாக்னா, நம்ம எந்த ஆதாரமும் இல்லாமல் கேஸ் போடுறது மூணு போலீஸ் மேலே இல்லை, அரசாங்கத்தின் மேலே அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறாரு. ஸோ இப்போலாம் அந்த மாதிரி பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. எப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளை வந்து டிராக்டர் ஏற்றி கொண்டாங்களே, ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் தான், ஓகேங்களா. ஒரு மரத்தின் வேர் நல்லா இருந்தால் தான் அந்த மரத்துடைய கிளைகள் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அந்த மரத்துடைய வேரே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அது கிளைகள் எப்படி நல்லாயிருக்கும். ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து அப்படின்னு சூர்யா சார் ஒரு டைலாக் பேசிவிட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு மலையில் கோட் போட்டு நடந்து வருவார். ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சீனில் சூர்யா சார் அப்படியே இப்படி கை கட்டி நிற்பார். அப்படி நிற்கும் போது பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து மூணு தலைவர்களின் புகைப்படம் இருக்கும். அந்த தலைவர்களை பற்றி இன்னமும் சமுதாயத்தில் தவறான எண்ணங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது அப்படி இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சீனை வந்து நான் பார்க்கும்போது ரொம்பவுமே பெருமைப்பட்டேன், ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அது. அப்புறம் இன்னொரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரையல் பொம்பளை வந்து ஹைகோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை காட்டுவாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த போலீஸை வந்து திட்டுறாரு, அந்த ஒரு பொம்பளையே கேஸ் போட்டு ஹைகோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கே இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீனில், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுக்கப்பட்ட அநீதி அவர்களுக்கு நடந்த அநீதியை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. ஸோ இந்த டைலாக் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனையை வந்து அதுக்கான நீதி வந்து மறுக்கப்படுகிற போது, மறுபடியும் எனக்கு நடந்த அந்த பிரச்சனையோட இன்னும் அதிகமாக தான் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த டைலாக் மூலமா சொல்கிறாங்க. இன்னொரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, சூர்யா சார் வந்து கடைசி நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் சீனு, ஸோ ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த டைலாக் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், சான்ஸ் இல்லை, வேற லெவல் டைலாக். ஸோ அப்படி என்ன அந்த டைலாக்னா, சார் இந்த அந்த பேர் நான் சொல்ல விரும்பலை, சார் இந்த இதில் இருக்கிறவங்க திருட்டு கேஸில் கன்வெர்ட் ஆகிறது ரொம்பவுமே சகஜம் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு சூர்யா சார் என்ன சொல்கிறாருன்னா, திருடம் இல்லாத இதுன்னு இருக்கா நட்ராஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு டைலாக் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இது உங்கள் இது எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க நட்ராஜ் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இது என்னன்னா, இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் இப்போ திருடங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஹை லெவலில் இருக்கிறவங்களாகட்டும், ஸோ அவங்க பண்ணுற பெரிய பெரிய தவறுகளை வந்து தெரியாமல் போகும், ஊழல், லஞ்சம், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் டைலாக் வந்து இதை எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைனல் சீனில். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டே பார்த்துட்டு மூவி ரிவ்யூ நம்ம தான் கொடுக்குறோம், ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன டீசர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அந்த அவ்வளோ பெரிய படத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மூவி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ரிவ்யூ நம்ம தான் கொடுக்குறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாய் அண்ட் லவ் யூ டு ஆல், தேங்க்யூ.